Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏஸ்க்கு வந்து போறதுக்கான ஒரு 5 டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து சின்னதா தான் இருக்க போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க friends. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து கிடைச்சிடும். இப்போ வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகணுன்னு எப்போவுமே வந்து ஃப்ளைனில் வந்து போயிட்டுருக்கும்போது கடைசியில் வந்து இறங்குங்க. ஏன்னா வந்து கடைசியில் வந்து ஆஃப்லைன் பிளேஸ் வந்து நிறைய வந்து கிடைப்பாங்க. ஆஃப்லைன் பிளேஸை வந்து முதல்ல வந்து கில் பண்ணிவிடுங்க. நீங்கள் முதல்ல இறங்கினோடனே மார்க் மை லொக்கேஷன் வந்து கொடுத்துருங்க. அதாவது வந்து ஆஃப்லைன் பிளேஸ் வந்து எங்கே வந்து இறங்குவாங்க கரெக்டாக அதுக்கான மேப்பில் வந்து இருக்கும். அதில் வந்து மார்க் மை லொக்கேஷன் வந்து கொடுத்துட்டு சருன்னு வந்து நீங்கள் வந்து லேண்ட் ஆகிட்டு கன்லாம் வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிடுங்க. அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு முதல்ல வந்து அவங்கள வந்து கில் பண்ணுங்கள். அவங்கள கில் பண்ணாலே உங்களுக்கு வந்து கில் ரேட்டிங்கும் கிடைக்கும். மீதி வந்து மேட்ச் வந்து முடிஞ்சிட்டோன்னே இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து டிப் நம்பர் 2 வந்து பார்க்கலாம். இப்போ வந்து டிப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஆஃப்லைன் பிளேஸ்லாம் வந்து இறங்கிடுவாங்க. அவங்களாம் வந்து இறங்கிட்டோன்னே அதை வந்து கில் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய வந்து பாட்ஸ்லாம் வந்து வரும். அதையும் வந்து நீங்கள் வந்து விட்டு வைக்காதீங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஒரு மேட்ச்லையும் கிட்டத்தட்ட 5+ கில்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் ஈஸியாக. இப்போ வந்து ஆஃப்லைன் பிளேஸை வந்து நீங்கள் வந்து கில் பண்ணாத அவங்க கிட்டேயே வந்து நில்லுங்க. கன்லாம் எல்லாமே வச்சுக்கிட்டு பாட் வந்து அவங்கள வந்து கில் பண்ண வருவாங்க. உங்களுக்கு வந்து லக் இருந்தால் நிறைய பாட் கூட வந்து கில் பண்ண வரும். சில டைம் வந்து ஒரு பாட் 1-2 பாட் தான் வந்து கில் பண்ண வரும். இப்போ வந்து கில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து தேர்ட் டிப் வந்து பார்க்கலாம். செகண்ட் டிப் வந்து நீங்கள் வந்து பாட்டு, ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் பேஜ். இது இவங்களை வந்து நீங்கள் வந்து கில் பண்ணாலே நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து தேர்ட் டிப் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேர்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஜோனுக்குள்ளேயே வந்து எப்படியாவது வந்து சர்வே பண்ணுங்கள். இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கில் வந்து முக்கியம் இல்லை. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு 2 டிப்ஸ் எல்லாம் தவிர இது வந்து தேர்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கில் வந்து மெயினாக வந்து முக்கியம் இல்லை. எப்படியாவது வந்து சர்வே பண்ணிகிட்டே வாங்க. ஆனால் வந்து எப்படியாவது வந்து டாப் 5க்குள்ளே வந்துடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸாவது வந்து கிடைக்கும். இந்த மாதிரி. ஆனால் இது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து பிகினர். உடனே வந்து ஏஸ் போகணும் அப்படிலாம் நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஆனால் வந்து 0 கில்ஸ்லாம் நீங்கள் கடைசி வரைக்கும் வரமாட்டீங்க. ஏதாவது ஒரு பாட்டாவது வந்து வரும். அதையே நீங்கள் வந்து கில் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டிப். இப்போ நம்ம வந்து ஃபோர்த் டிப்க்கு வந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபோர்த் டிப் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரஷ் பண்ணி ப்ளே பண்ணுறவங்களுக்கான ட்ரிக் இது. ரஷ் பண்ணி ப்ளே பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு TDM வந்து முதல்ல வந்து நல்லா வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா TDMல வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து எய்ம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்ஸும் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும். எப்படி வந்து கரெக்டாக வந்து எய்ம் பண்ணி அடிக்கிறதுன்னு. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்லாம் விளையாடும் போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரஷ் பண்ணி ஈஸியாக வந்து கில் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய வந்து அந்த ரேட்டிங்ஸ் வந்து கிடைக்கும். மெயினாக வந்து ரேட்டிங்ஸ் தான் வந்து முக்கியம். அது இருந்தாலே நீங்கள் வந்து 1 வீக்கில், அதாவது 7 டேஸில் நீங்கள் வந்து எப்படியோ வந்து ஏஸ் வந்து போயிடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரஷ் பண்ணி விளையாண்டிங்கன்னா, ரஷ் பண்ணுறது வந்து எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் வந்து செவினரி அந்த மாதிரி இடத்துலலாம் இறங்கிடுங்க. அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து வருவாங்க. ரொம்ப நிறைய பேர்லாம் வந்து வரமாட்டாங்க. இறங்கிட்டு லாஸ்ட்டில் 30க்குள்ளே வந்தோடனே சின்ன ஜோன் ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரஷ் பண்ணி விளையாடுங்க. இன்னும் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கில்ஸும் வந்து கிடைக்கும். சர்வே ரேட்டிங் எல்லாமே வந்து கிடைக்கும் இதில். இது வந்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 4. இப்போ நம்ம வந்து டிப் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டிப் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதுக்கு வந்து கூட வந்து அவங்கள வந்து உங்கள் கூட வந்து கோஆப்ரேட் பண்ணணும். அப்படி வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நிறைய கில்ஸே வந்து எடுக்கலாம். இந்த ட்ரிக் மூலமாக, அதாவது வந்து என்ன ட்ரிக்னா, உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது வந்து ஒரு ஸ்குவாட் வந்து நீங்கள் வந்து போட்டு வந்து மேட்ச் ஆடுறீங்கன்னா, இப்போ நீங்கள் தான் வந்து அந்த ஸ்குவாடில் வந்து நீங்கள் வந்து ஏஸ் போகிறீங்கன்னா, மீதி வந்து 3 பேர் வந்து டக்குன்னு வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1-5 செகண்ட்ஸ்க்குள்ளே டக்குன்னு வந்து அவங்க வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து கடைசியில் ஆஃப்லைனில் தான் வந்து இறங்குவாங்க கண்டிப்பாக. அப்படி வந்து இறங்கும் போது அவங்கள வந்து கில் பண்ணுறதுக்கு நிறைய பாட்டும் வரும், எனிமையும் வரும். நீங்கள் வந்து அங்கேயே நிறைய கன்லாம் வந்து எடுத்துகிட்டு பத்துட்டிங்கன்னா அவங்கள வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கில் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஃபைனலாக வந்து டிப்பு. நீங்கள் வந்து இப்படியும் வந்து கேட்கலாம். அவங்க வந்து எக்ஸிட் ஆகும்போது அவங்களுடைய பேரே வந்து போய்டோன்னு நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து எக்ஸிட் ஆனீங்கன்னா அப்படி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நான் டியோ வந்து போட்டு இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஸோ ஒருத்தர் தான் வந்து ஆஃப்லைனு அதை வந்து கில் பண்ணுறதுக்கே ஒரு 4-5 பாட் வந்து வந்துச்சு. ஸோ ஈஸியாக வந்து கில் பண்ண முடிஞ்சுது. பாயிண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30+ வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இந்த 5 டிப்ஸும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வந்து ஏஸ்க்கு வந்து போகலாம். ஏஸ் க்ரௌன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மேலும் இதே போல் வீடியோ வேணால் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.